நண்பர்களுக்கு வணக்கம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவில் புழங்கின நாணயங்கள் இன்றைக்கும் கூட பல வீடுகளில் காண கிடைக்குது. வயசானவங்க அதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் காலத்து நாணயம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரொம்ப பழைய நாணயம், அதனால் நிறைய விலை மதிப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவங்களும் என்கிட்ட விக்டோரியா பீரியடு நாணயம் இருக்குது, என்கிட்ட வில்லியம் படம் போட்ட நாணயம் இருக்குது, அது என்ன விலை அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆங்கிலேயர்களுக்கான நாணயம் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே எல்லா நாணயங்களும் அரிது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நாணயங்கள்லேயும் குறிப்பிட்ட சில ஆண்டுகளை சேர்ந்த நாணயங்களுக்கு தான் நல்ல விலை கிடைக்குது. அப்படி அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளை சேர்ந்த நாணயங்களில் கூட உள்ள சில வகைகள் இருக்குது. அதில் இருக்கிற அந்த சிறப்பான வகை நாணயங்கள் வந்து ரொம்ப அதிக விலைக்கு, அதாவது லட்சங்களில் விலை போகக்கூடியதாக இருக்குது. அப்படி ஆங்கிலேயர்கள் காலத்தில் புழங்கிய இன்றைக்கி 100,000 ரூபாய் விலைக்கு போகக்கூடிய ஒரு நாணயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆயிரத்தி 1901 இருந்து பிரிட்டனையும் இந்தியா போன்ற பிரிட்டனின் காலனி நாடுகளையும் ஆட்சி செஞ்ச அரசர் 7 எட்வர்டு 1910 மே மாதம் 6 தேதி இறந்தார். அவருக்கு பிறகு அரசர் 5 ஜார்ஜ் பிரிட்டனோட அரசராக பதவியேற்றார். 5 ஜார்ஜ் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இந்தியாவில் 1911 இருந்து புழக்கத்துக்கு வந்தது. இந்த நாணயங்கள் 1 ரூபாய், 1/2 ரூபாய், 1/4 ரூபாய், 2 அணா மதிப்புகளில் புழக்கத்துக்கு வந்தது. பொதுவாக ஆங்கிலேயர்களுடைய நாணயங்களை ஆர்னமெண்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த நாணயங்கள் அதிக வேலைப்பாட்டோடு இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு ஆபரணம் நகை மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஆங்கிலேய நாணயங்கள்லேயே மிகச்சிறந்த நாணயங்களாக இந்த 5 ஜார்ஜுடைய நாணயங்கள் இருந்தது. என்ன காரணம்னா, இந்த நாணயங்களில் அரசர் 5 ஜார்ஜினுடைய மார்பளவு உருவம், அவருடைய ஆடைகள், ஆபரணங்களோட பார்க்கவே ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆபரணங்களால் தான் ஒரு பெரிய சிக்கலும் இந்த நாணயத்துக்கு வந்தது. 5 ஜார்ஜின் ஆபரணங்களில் ஒரு ஆபரணம் யானை உருவம் பொறிக்கப்பட்டது. அந்த யானையோட தந்தம் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதனால் நாணயம் அளவுக்கு அந்த உருவம் சுருக்கப்பட்டப்போ அந்த யானை பார்க்க பன்றியை போன்ற உருவத்துக்கு வந்தது. இந்தியாவை சேர்ந்த மக்களுக்கு பொதுவாக பன்றிங்கிறது கொஞ்சம் அருவறுப்பான மிருகம். சிலர் மத ரீதியாகவும் பன்றியை வெறுத்தாங்க. இதனால் பொதுமக்கள் இந்த காசை பன்றி நாணயம் அப்படின்னு அழைத்ததோட இந்த நாணயத்தை கையால் வாங்கிறதுக்கு கூட தயக்கம் காட்டினாங்க. இங்கிலாந்து அரசும் தங்கள் நாணயங்களில் பன்றியை போன்ற ஒரு உருவம் இருக்கிறத விரும்பலை. இதனால் 2 நாணய சாலைகளில் அச்சான இந்த நாணயங்களை உடனே விநியோகத்திலேருந்து நிறுத்தினாங்க. அரசரோட ஆபரணங்களில் யானை நல்லா தெரிகிற மாதிரி அச்சை மாற்றி புது வகையான நாணயங்களை அங்கே வீட ஆரம்பித்தாங்க. பிறகு ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த நாணயங்களை புழக்கத்திலேருந்து எடுத்து அந்த நாணயங்களை அழிக்கவும் ஆரம்பித்தாங்க. 1911 மொத்தம் 94 லட்சம் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்ட நிலையில் 7 லட்சம் நாணயங்கள் மட்டும்தான் மக்கள்கிட்ட கிடச்சது. அந்த நாணயங்களையும் படிப்படியாக அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கிட்டு இதனால் 1911 சேர்ந்த எல்லா நாணயங்களுமே ஓரளவுக்கு அரிய நாணயங்கள் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு 1911 சேர்ந்த 1 ரூபாய் பன்றி நாணயம் 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டுருந்தது. இப்போது இந்த நாணயம் 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும், அதோட கண்டிஷனை பொறுத்து விலை போயிட்டுருக்கு. என்னப்பா உன்னோட வீடியோ தம்பனையில் நாணயத்தோட விலை 1 லட்சம்னு சொல்லியிருந்தேன், இப்போ 3000 4000 போகுதுன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1911 இருக்க ஒரு குறிப்பிட்ட வகை நாணயம் மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதற்கு மேலேயும் விலை போகுது. அது எந்த நாணயம்னு பார்க்க போனால், 1911 குறிக்கப்பட்ட பின்பக்கத்தையும் முன்பக்கத்தில் அரசருடைய மார்பில் இருக்கக்கூடிய பன்றி உருவத்துக்கு பதிலாக சரியான யானை உருவமும் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் கொல்கத்தா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டது. இதை 1911 பன்றி மியூல் நாணயம் அப்படின்னு நாணய சேகரிப்பாளர்கள் அழைக்கிறாங்க. இந்த மியூல் நாணயம் தான் சமீபத்தில் நடந்த பாம்பே ஆக்ஷன்ஸ் நிறுவனத்தோட ஏலத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு விலை போனது. இந்த நாணயம் உங்ககிட்ட இருந்தால் இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கோ அல்லது அதுக்கு மேலேயே விலை போகும். அதாவது இன்னும் எளிமையாக சொல்ல போனோம்னா, 1911 சேர்ந்த அரசனுடைய சட்டையில் பன்றிக்கு பதிலாக யானையின் உருவமே இருக்கக்கூடிய நாணயத்தினுடைய விலை மதிப்பு 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேலே இருக்குது.
ஆங்கிலேயர்கள் காலத்தை சேர்ந்த நாணயத்தை சேகரிக்கிறவங்க எப்பயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த நாணயங்களில் ரொம்ப நிறைய எண்ணிக்கையில் போலி நாணயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவனமாக இருங்க. நான் இந்த வீடியோவில் எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான், இந்த நாணயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப தேடி அலையாதீங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்கள்கிட்டக்க இந்த நாணயங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து பல வீடுகளில் வந்து 100 ஆண்டுகளாக திறக்கப்படாத பெட்டிகள்லாம் கூட இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப நல்ல நாணயங்கள்லாம் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டேருந்து நாணயம் வந்துச்சுன்னா நீங்கள் எது அரிய நாணயம் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு துணை செய்யும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து கடைகளில் போய் நாணயங்களை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நாணயங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நாணய சேகரிப்பாளர்களோட வீட்டுக்கு போய் அவங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்க நாணயங்களை, அந்த நாணயங்கள் வந்து போலிகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து நாணயங்களை வாங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நாணயங்களுக்காக நிறைய செலவு பண்ணாதீங்க. அதே சமயம் நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்கள். அதன் மூலமாக தான் உங்களால் ஒரு சிறந்த நாணய சேகரிப்பு உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.